உப்பளம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மனோகர் பாஜகவில் இணைந்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ரத்தினம் என்கிற மனோகர் இன்று பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி முன்னிலையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த விழாவில் நூற்றுக்கணக்கான தனது ஆதரவாளர்களுடன் சென்று பாஜகவில் இணைந்தார். அவருக்கு கட்சியின் சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி வரவேற்று வாழ்த்தினார். அதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் ஒவ்வொருவரும் தலைவர் செல்வகணபதி எம்பிக்கு சால்வை அணிவித்து தங்களை அக்கட்சியின் இணைத்துக் கொண்டனர். அனைவரும் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி சால்வை அணிவித்து வரவேற்றார். புதுச்சேரி நேரு நகரை சேர்ந்தவர் முன்னாள் எம்எல்ஏ ரத்தினம் என்ற மனோகர். அவர் கடந்த 1978 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அன்று முதல் தொடர்ந்து இன்று வரை அரசியல் பணி சமூக பணி செய்து வருகிறார். 1996 முதல் 2001 வரை உப்பளம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 5 சிறப்பாக பணியாற்றி தொகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சிப் பணிகளை செய்து மக்களின் ஆதரவை பெற்றவர் முன்னாள் எம்எல்ஏ மனோகர் என்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பு விழாவில் ஏற்பறை வழங்கிய முன்னாள் எம்எல்ஏ மனோகர் பேசும்பொழுது, புதுவை மாநிலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் சென்றிடவும் இவைகள் அனைத்தையும் திறம்பட செய்யும் வல்லமை பெற்ற ஆட்சி பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி என்று புகழாரம் சூட்டினார். மேலும் இது இவர்களால் மட்டுமே முடியும் என்பதை கருத்தில் கொண்டும் இந்திய திருநாட்டை உலக அரங்கிலும் மிக வலிமையான நாடாக மாற்றி வரும் பாரத பிரதமர் நரேந்திரமோடியின் கரத்தை மேலும் வலுப்படுத்த மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்திடவும் பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்கவும் புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி புதுச்சேரி பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயம் அவர்கள் 500,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற எங்கள் ஆதரவை தெரிவித்து தாங்கள் தனது ஆதரவாளர்கள் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டுள்ளோம் என்றும் பேசினாா்.